राजा वो नैना बता குழவியே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்க வச்சது கூட தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பாரே அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன் அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன் உன் பேர் என்ன என் பேரா சாமி ஓ அடாடாடா அந்த ஓ சொல்லாம சொல்றியா அது சொல்லாம என்னால முடியாது சாமி சரி சொல்லு என் பேர் வெங்கட சுப்பம்மா சாமி எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி ஆமா நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா கூப்பிடு சாமி கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்கிறாங்க என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க உங்க ஜாதி மாதிரி கத்துற கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன் மன்னிச்சுக்க சாமி தெரியாம மிளகா ஐயோ ரெண்டாவது தடவை வச்சிட்டியே நான் என்ன சொல்றேன் மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிடு ஐயோ ஆமா எங்க உன் கூட்டத்தையே காணா நீங்க 50 ரூபாய் குடுத்தல சாமி எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க இன்னைக்கு என்ன குழம்பு பன்னிக்கறி ஓ என் சாமி அப்படி முடிக்கிற புடிச்சிருக்க புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி நான் பண்ணியே கேக்கல என்ன புடிச்சிருக்க என்ன இப்படி சிரிக்கிற எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சு கல்ல தூசி வந்துச்சு சாமி கொண்டா கண்ணிங்க இருக்குது வாய் மேல கை வைக்குது அது ஒண்ணு இல்ல கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு சரி சாமி மசாலா அரைக்கணும் ஏய் உப்பையோட அரைக்கிற வேலை ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி அடாடாடாடா என்ன தத்துவம் என்ன தத்துவம் மேல ஆகாயம் கீழே பூமி இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப புதுசு கைய வச்சு அரைச்சுட்ட அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா நீ வீட்டுக்கு வா நான் ஊதுறேன் டேய் விநாயகம் 50 ரூபாய் எடுத்தேடா 50 ரூபாய் எடுத்தனா நான் ஒருத்தன் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன் வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா வேற யார் எடுத்திருப்பா நம்ம வீட்டுல இருக்க தண்டை சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம் யாரா தண்டை சோறு இழிச்ச வாயினா என் மேல படிய போட்டுருங்க நான் எடுக்கவே இல்ல வேணும்னா துண்டை போட்டு தாண்டுறேன் நான் வேட்டி போட்டு தாண்டுவேன் நான் அண்டர்வேர் போட்டு தாண்டுவேன் நான் ஜட்டியை போட்டு தாண்டுவேன் டேய் சும்மா இருக்கடா சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா என்னக்கா வீட்ல இருந்து 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவல இருக்கு வித்தியா டேய் வித்த கித்தனு கேவலமா பேசாத நீ தான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்டே இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவழிப்பனே கம்பி மேலையா தெரிஞ்சிருமா தெரிஞ்சு போச்சு தட்டு விஷயமா இல்ல நல்ல வேலை பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மத்தளம் டும் 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 காசு போடுங்க சாமியோ என்னடா சொல்லுது இல்ல வித்த பார்த்தேன் அதே ஞாபகத்துல இருக்கேன் சரி விடுக்கா இந்த 50 ரூபாய் யார் எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போ போது ஏய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேடா ஊருக்குள்ள படுத்துறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம் ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணு தொட்டுட்டா சாமி கற்பு கரைஞ்சு போச்சு கரைஞ்சு போச்சா பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது வித்தகார பொண்ணு ஏன தொட்ட வேணும்னு தொடல டமாஷா தொட்டேன் தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா தவார் தொட்டவன் தான் கட்டிக்கணும் நான் என்ன மாட்டேனா சொன்னேன் உள்ளூர்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு கிளி மாதிரி இருக்க செய்யற செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா கிளி மாதிரியா இருக்க கிளி வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன் வேட்டியவா இந்த பாரதா சுப்பிரமணியம் இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன் நீ என்ன சம்மதிக்கிறது தொட்டதும் அது அதுகிட்ட பேசிக்கிறேன் நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்து ஆடுது டே சும்மாரா உங்க அண்ணன் நினைச்சா இந்த பச்சை எரியுது ஐயோ உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க டேய் தடியா கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு முடியாது சாமி எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி அதை முடிச்சிட்டு தான் தாலி கட்டவோ அப்போ என்னையா சொல்ற அதாவது சாமி பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க அவங்களை எல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம் உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும்
இல்லைனா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியது. நீலி சூலி கம்ப கழி கழுப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேசப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா நீ பலே பலசாலிதான், எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பா கைய பிடிச்சுக்கோ. என்னையா சொல்லி தொலையா, எங்க முகத்தை காணா? ஓ தொந்தி மறைக்குதோ. எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடிச்சுங்க. முதலறிவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ என்னையா சும்மா இரு தம்பி. அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர MRI மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலறிவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலறிவுக்கே சிவாரிசா? அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதலறிவு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டி காலிங்க. அப்புறம் கடைசியா தோல்க்கி வாசிப்பீங்க. அண்ணன் அண்ணன் பாத்தியாக்கா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு, அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு, அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அந்த இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மா இருடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. எப்பா உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட? எனக்காவது டோலக்கு, தம்பிக்கு டிரம் தான். அக்கா நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உன கம்பி தான் சுப்பு. சாமியோ கர்ணன் தப்புனா மரணம், இதெல்லாம் எதுக்காக? அரசான் வகுத்துக்காக. அரசான் மகளே வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிருந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கா? நான் நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? பாரு வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு செட்டியை காய வச்சு இழுப்பிடி வலிக்காமா? என்ன சம்மந்தி அம்மா, சூடா சூடா சொல்லுத்து. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்னா? அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம்? முதலறிவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலறிவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலறிவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன்.
போயா கறிமுட்டை ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோல கடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு, ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற? உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா, அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதா அக்கா முக்கியம்? என் முதலர் என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி அபி. சுப்பம்மா, நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா தம்பி? வாசிதா, என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா அப்படியே படுத்திருந்த அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா, என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. என்னையா நாட்டுல எத்தனையோ சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூட